அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் மீண்டும் தஞ்சை சமையலறையில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வாரத்தின் சிறப்பு நாட்கள் பகுதியில் நாம் உங்களை சந்திக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். 8/11 திங்கட்கிழமை அன்னைக்கு வந்து மாச சதுர்த்தி, வளர்பிறை சதுர்த்தியாக இருக்குது. ஸோ விநாயகர் வழிபாடுக்கு மிகவும் ஏற்ற நாள். அன்று சுபமுகூர்த்த நாள் கூட. ஸோ திருமணம் போன்ற நிகழ்வுகளுக்கு மிகவும் ஏற்ற நாள். அன்று திருமணம் போன்ற சுப நிகழ்வுகள் காணும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். 9/11 செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை அப்படின்னம்னாலே நம்ம முருகப் பெருமானுக்கு மிகவும் ஏற்ற நாள். அதுலேயும் இந்த தடவை கந்த சஷ்டி வருது. சூரசம்ஹார விழா வந்து மிகவும் விமர்சையாக வந்து ஆலயங்களில் வந்து கொண்டாடப்படும். வாய்ப்பிருக்கவங்க அத்தனை பேரும் ஆலயங்களுக்கு சென்று வழிபடுங்க. மிகவும் குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா இது ரொம்ப பிடிக்கும். நீங்கள் அழைச்சிட்டு போனீங்கன்னா அந்த சமயத்தில் அவங்க ரொம்பவே மகிழ்ச்சியாக அதை வந்து பார்ப்பாங்க. வாய்ப்பிருக்க அனைவருமே வந்து கோவிலுக்கு சென்று தரிசனம் பெறுங்க. அன்றைக்கி பஞ்சமி திதியும் இருக்கிறதுனால நம்ம வராகியம்மன் வழிபாடுக்கும் மிகவும் ஏற்ற நாள். நான் வராகியம்மன் பற்றி பின்னாடி சொல்கிறேன் நிறைய விஷயங்கள். தொடர்ந்து நம்ம பதிவுகளை பார்க்கலாம். 10/11 புதன்கிழமை. அன்றைக்கி இவர் மிகவும் விசேஷமான நாள்னு பார்த்தோம்னா தேவசேனை திருக்கல்யாணம். அன்றைக்கி எல்லா முருகன் ஆலயங்களிலும் திருக்கல்யாண வைபோகம் நடைபெறும். முடிந்த அளவுக்கு எல்லாரும் பார்த்து பலன் பெறணும், அருள் பெறணும், முருகனுடைய அருள் பெறணும். அன்றைக்கி சுபமுகூர்த்த நாள் கூட. ஸோ அன்றைக்கும் வந்து திருமணம் போன்ற வைபோகங்கள் வைத்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். 11/11 வியாழக்கிழமை சுபமுகூர்த்த தினம். அன்று சுப நிகழ்ச்சி காணும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். 12/11 வெள்ளிக்கிழமை வளர்பிறை அஷ்டமி. பைரவர் வழிபாட்டிற்கு மிகவும் ஏற்ற நாள். தேய்பிறை அஷ்டமியில் நம்ம பார்த்திங்கன்னா நம்மளோட சங்கடமெல்லாம் தேஞ்சு போகணும்னு பைரவர் கிட்ட வேண்டிப்போம். அதே மாதிரி வளர்பிறை அஷ்டமியில் நம்மளுடைய நல்ல விஷயங்கள் வளர்கிறதுக்கு அவர்கிட்ட நம்ம வழிபாடு செய்துக்கலாம். அதுக்கு மிகவும் ஏற்ற நாள். 13/11 சனிக்கிழமை அன்றைக்கு குரு பெயர்ச்சி. குரு பகவானோட அருள் பெற அனைவரும் குரு பகவானை போய் வழிபடுங்க. அன்றைக்கி இன்னும் சிறப்பான நாள் அப்படின்னு பார்த்தோன்னா ராஜராஜ சோழனுடைய சதய விழா. அன்றைக்கி சதய நட்சத்திரம். 1036 பிறந்த நாள் அவருக்கு. ராஜராஜ சோழன் பற்றி இன்றைக்கி தெரியாத யங் ஜென்ரேஷன்ஸ் கூட நிறைய பேர் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுருக்காங்க. தஞ்சை ஆண்ட மாபெரும் மன்னன் ராஜராஜ சோழன். அவருடைய சதய விழா அன்றைக்கி நடைபெறுது. சதய விழாவை முன்னிட்டும் இந்த வாரத்திலே நமக்கு பஞ்சமி திதி வருது அப்படிங்கிறதுல வாராகி அம்மனுடைய சிறப்புகள் பற்றி நம்ம ஒரு ரெண்டு வார்த்தைகள் பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச தகவல்களை உங்களோட நான் பரிமாறிக்கிறேன். ராஜராஜ சோழன் வந்து எந்த போருக்கு போகும்போதும், அதாவது எதிரிகளை அவர் வீழ்த்துறதுக்கு, வாராகி அம்மனை வணங்கிட்டு தான் அவர் போவார் அப்படிங்கிறது வரலாற்றில் பதிவு செய்யப்பட்ட தகவல். அதனால் தஞ்சை பெரிய கோவிலில் வாராகி அம்மனுக்கு தனி சந்நிதி உள்ளது அப்படிங்கிறது நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், நிறைய பேருக்கும் தெரிஞ்சிருக்கலாம். இது வந்து மற்ற கோயில்களில் இருக்கிற ஒரு கூடுதல் தகவல்களும் நான் சொல்கிறேன். திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள செங்கப்பள்ளியில் செரங்கை கன்னியம்மார் ஆலயம் அப்படிங்கிறதுல அம்பாளுக்கு சந்நிதி உண்டு. அதே மாதிரி விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள ஆலமேடு அப்படிங்கிற ஊரில் வந்து அஷ்டமி வாராகி கோயில் அப்படின்னே ஒரு கோவில் உள்ளது. அங்கேயும் வாராகி அம்மனுக்கு கோவில் அமைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள வழுவூர் அப்படிங்கிற இடத்துல வீரட்டேஸ்வரர் கோவில் வாராகி அம்மனுக்கு அங்கேயும் தலம் அமைக்கப்பட்டுள்ளது. அதே போல் கடலூர் மாவட்டத்தில் உள்ள நெல்லிக்குப்பம் என்ற ஊர்லேயும் நெல்லியம்மன் என்ற பெயரில் கோவில் உள்ளது. அங்கேயும் வாராகி திதியில் பஞ்சமி திதியில் அன்றைக்கி பூஜைகள்லாம் ரொம்ப விசேஷமாக நடைபெறும். அதே மாதிரி தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள எட்டயபுரத்தில் அருகே இருக்கிற சுப்லாபுரம், அதாவது நரியம்பட்டி அப்படிங்கிற ஊரில் வாராகி அம்மனுக்கு கோவில் இருக்குது. திருவாரூர் தியாகராஜ கோவிலில் அம்பாளுக்கு தனி சந்நிதியே உண்டு. ராமநாதபுரம் மாவட்டத்தில் உத்தர கோசமங்கை மங்களநாதர் கோவில்லையும் அவங்களுக்கு வந்து தனி சந்நிதி உண்டு, தனி கோவில் அங்கேயும் இருக்குது வாராகி அம்மனுக்கு. தஞ்சை மாவட்டத்திற்கு அடுத்து உள்ள பட்டுக்கோட்டை என்னும் ஊரில் கோட்டை சிவன் கோவில் அப்படின்னு ஒரு கோவில் பிரசித்தி பெற்ற பழங்காலத்து கோவில் இருக்குது. அங்கே வந்து சிவன் வந்து மூலஸ்தானமாக இருப்பார். சந்திரசேகரரா அவர் வந்து அங்கே வீட்டு இருப்பார். மங்களாம்பிகையா அம்பாள் இருப்பாங்க. அங்கேயும் வாராகி அம்மன் வந்து அந்த காலத்திலேயே பிரதிஷ்டப்பட்டது, மிகப்பெரும் பழமையான கோவில். பட்டுக்கோட்டையை சுற்றி இருக்கிறவங்களுக்கு அந்த வாய்ப்பு அதிகமாக கிடைக்கும். அந்த வழியால் நீங்கள் போகணும், இல்லை ஏதோ விசேஷத்துக்காக நம்ம பட்டுக்கோட்டை போகிறோம் அப்படின்றவங்க கண்டிப்பாக அங்கே தரிசனம் பண்ணுங்கள், அம்பாளுடைய அருள் கிடைக்கும். நிறைய பேர் இதுக்காக தஞ்சாவூர் போகணும், இதுக்காக மற்ற ஊர்களுக்கு போகணும் அப்படின்னு நினைப்பாங்க. இந்த வட்டாரத்தில் இருக்கிறது நிறைய பேருக்கு இந்த தகவல் தெரியவே தெரியாது. அதனால் கூடுதல் தகவலாக இதையும் நான் பதிவிட்டிருக்கிறேன். உங்களுக்கு வந்து அம்பாளோட அருள் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எல்லாருமே போய் பஞ்சமி திதியில் அம்பாளை வணங்கினோம்னா ரொம்பவே விசேஷம். மற்ற நாட்களிலும் வாய்ப்பு இருந்தால் வணங்குங்கள்.
நம்மளோட நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருக்காங்க. என்கிட்ட ஒரு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு நண்பர் கூட கேட்டாங்க, சிங்கப்பூரில் எங்கெங்கே வாராகியம்மன் கோவில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் கேட்கும்போது தான் நம்ம இந்த மாதிரி தகவல் எல்லாம் பரிமாறணும் அப்படிங்கிற விஷயமே நமக்கு தோணுது. அதே மாதிரி இந்தியாவில் இருக்கிற கோவில் ஸ்தலங்களுடைய நான் பட்டியல் சொன்னேன், அதே மாதிரி சிங்கப்பூரில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வடபத்திரகாளியம்மன் கோவிலில் சப்த கன்னிகளில் ஒரு கன்னியாக நம்மளுடைய வாராகி அம்பாள் இருக்காங்க. அனைவரும் அங்கே சென்று நீங்கள் பஞ்சமி திதியில் சிறப்பு ஆராதனைகள்லாம் நடக்கும், போய் வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கு எப்போல்லாம் கிடைக்குதோ நேரம் அப்பெல்லாம் போய் வழிபாடு பண்ணிக்கங்க. மிக்க நன்றி. வாராகி அம்பாள் வந்து வழிபடுறதுக்கு துதி, ஸ்லோகம் மற்றும் மந்திரம் பின்னாடி வருது. அதை கேட்டு நீங்கள் அனைவரும் பயன்படுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேர் நான் இந்த வரைக்கும் ஸ்லோகம்லாம் போட்டது ரொம்ப உபயோகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, அதுக்கு மிக்க நன்றி. இப்போ பின்னாடியே தொடர்ந்து ஸ்லோகங்கள்லாம் வருது. அதே மாதிரி அம்பாளுக்கு மிகவும் பிடித்த பிரசாதம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிழங்கு வகைகளில் எதையும் செஞ்சாலும் அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நான் வந்து சக்கரவள்ளி கிழங்கு வச்சு எப்படி பாயசம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோவும் போய் பாருங்கள். அது சிம்பிளாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். அது மாதிரி செஞ்சு அம்பாளுக்கு வழிபட்டோம்னா அம்பாள் மனசு குளிர்ந்து நமக்கு அருள் புரிவாங்க. அதையும் ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்லோகங்கள் வீடியோவில் பின்னாடி வந்துட்டே இருக்கு. ஸ்ரீ வாராகி அம்மன் துதி. ஓம் குண்டலினி புரவாசினி சண்ட முண்ட விநாசினி பண்டிதஸ்ய மனோன்மணி வாராகி நமோஸ்துதே. அஷ்டலக்ஷ்மீ ஸ்வரூபிணி அஷ்டதாரித்யநாசினி இஷ்டகாம பிரதாயினி வாராஹி நமோஸ்துதே. வாராஹி ஸ்லோகம். முசலம் கரவாளம் ச கேடகம் தத்திஹலம் கணரர் சதுர்பிர் வாராஹி ஜோயாகாலக்னச்சவி. வாராகி காயத்ரி மந்திரம். ஓம் ஷாமளாய வித்மஹே ஹாலஹஸ்தாய தீமஹி தன்னோ வாராகி பிரச்சோதயாத்.